ஏய் என்ன நானும் பாத்துட்டு இருக்க ரொம்ப நேரமா போனே நோண்டிட்டு இருக்க. ஐயோ செம்மையா போர் அடிக்குது மாமா. ஓடிடில நிறைய படம் வந்திருக்கு ஆனா எந்த படம் பாக்குறதுன்னு தெரியல. அப்ப ஜி5ல அயோத்தின் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அத பார்க்க வேண்டியதானே? ஹா, சசி குமார் சாரும் குக் வித் கோமாளி புகழ் நடிச்சதுன்னே நான் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். நான் பார்த்துட்டேனே, செம்ம கான்செப்ட். மதங்களை தாண்டிய மனித நேயம். மதங்களை தாண்டிய மனித நேயம் புரியற மாதிரி சொல்லு மாமா. அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஃபேமிலி போறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஹியூமனிட்டியோட பேஸ் பண்ணி சூப்பராக ஒரு படம் எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய சூப்பர் படம் அது, சீக்கிரம் பாருங்க. இதோட மூவியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துருக்கேன். பொண்டாட்டிக்கு தெரியாம நைட் ஷோ போயிட்டு வரதும் ஒரு மாதிரி த்ரில்லிங்கா தான் பாருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, எங்க இருந்து கேக்குது? ஓ, என்னோட தானா, கால் ரிங்டோன் மாத்திட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, எவன்டா அது இந்த டைம்ல போன் பண்றது? நான் கூட என் பொண்டாட்டியும் நினைச்சு பயந்துட்டேன். ரோட்டு வழி போறடுக்க கவல பாட்டாத, ரோட்டு நாய் வழி மறிச்சா கலங்கி நிக்காத, ஃபன்னி ஃபேக்டரி பேர சொன்ன நாய் ஒதுங்கும் பாரு. மனப்பிராந்திடா, லொக்கேஷன் தப்பா போட்டேன், அதுக்குன்னு ரெண்டு தரம் முன்னாடி அறிக்கிட்டு போயிட்டான் இந்த பைக் டாக்ஸிக்காரன். என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ இதுதான் நடந்துச்சா? இங்க பாரு, மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்போ நீ எங்களை பார்த்து பயந்தல, அதே மாதிரி ரோட்ல உன் நிழலை பார்த்து நீ பயந்திருப்ப. அத போய் நீ பேய் நம்பிட்டேனே. ச்சே, ஏய் சில்வண்டே, உண்மையை தாண்டி சொல்ற. ஐயோ பொண்ணுண்டே, ஏய் என்ன ரெண்டு பேர் சேர்ந்து பயமுறுத்த பாக்குறீங்களா? அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ மாமா, எதுக்கு இப்படி நடுராத்திரில வந்து லூஸ் மாதிரி பேய் பிசாசுன்னு பெனாத்திட்டு இருக்க? உனக்கு என்ன பேய்னா பயமா? பேய்னா பேய்னா எனக்கு பயம் இல்லையா? யார் சொன்னது? பேய் உங்களை ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா? அதான். அப்போ பேய்னா உனக்கு பயம் இல்ல? அப்படி பயப்படணும் இருந்தா நான் உங்க கூட இருக்க போறேன், எப்பயும் ஓடி இருக்க மாட்டேன். ஓஹோ, என்ன கோரசா ஊன்ட்டு போறாளுக? உண்மையாவே நல்ல பார்த்தா பயந்துருப்போமா? Oh.
ஷில்பு இங்க ஏதோ இருக்குடி. ஷில்பு இங்க ஏதோ இருக்குடி. ஐயோ என்ன அண்ணி உங்க பிரச்சனை, நீங்களும் அண்ணனை மாதிரி தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. நான் தூங்குறேன் போங்க. அண்ணி ஏதோ ஸ்மெல்லு வருது அண்ணி. வா ஷில்பு போய் பார்க்கலாம். பொகையா இருக்கு, இங்க இருந்துதான் வருதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆணி காணோம் அண்ணே? என்ன ஃப்ரெஷ்ஷா வரும் பீ போயிடுச்சோ. பொண்ணுண்டு மாமா நாக்கு ஆங்கிளுக்கா உந்தி, ஏமி டிஃபன் சேசிவி? என்னடி தெலுங்குல பேசுறோம், தெலுங்கு பேயா இருக்குமோ? மலையாள பேயா இருந்தா தெலுங்கு பேயா இருந்த பேய். நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், ஏமி மாட்டாடுறாரு? அது இருக்கட்டும், நீங்க தெலுங்குல பேசுறீங்க. ஆமா நான் ஏன் தெலுங்குல மாட்டாடுதானு? நேத்து நைட்டு வீரசிம்மா ரெட்டி படம் பார்த்தேன், அதோட எஃபெக்ட் தான் போல இருக்கு. வீரசிம்மா ரெட்டி HD பிரிண்ட் வந்துருச்சா? என் தலைவர் படத்தை தியேட்டர்ல பார்க்காம HD பிரிண்ட்ல பாக்குறியா? சம்பேசன் சும்மா ரெட்டி டிஃபன் கிடைக்குமா லேதா? டிஃபன் இன்னைக்கு டிஃபன் செய்யல, ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணோம். அதோ அங்க இருக்கு, எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நான் சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆச்சு. தன்யவாதுல என்னது விஷயமா? நேத்து தான வெளுத்துக்கிட்டனா? ஒண்ணு இல்ல பேய். ஷில்பாவோட செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், அது வேணா சாப்பிட்டுக்கோங்க. செஷ்வானா? செஷ்வானா காரங்கா காரங்கா. பக்கத்துல ஒரு ஃபுட் டெலிவரிக்காக வந்து பாவுண்டானு. ஆமா என் பேர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? தொங்கனா குடுக்க, உனக்கு பேர் வச்சதே நான் தாண்டா. லோப்ல ரா, உள்ள வா, லோப்ல ரா, ரா லோப்ல ரா. ஒரு வருஷம் நல்லா வந்துட்டான், பாத்து எவ்வளவு நாளாச்சு. பரண்டி பரண்டி, நான் மனுபுடு நான் வந்தாச்சுலக்கா, நான் முடிச்சுலக்கா. போ சார் போ சார். என்ன சார் இவ்வளவு பாசக்காரரா இருக்கீங்க? ஏமிரா இது காலேஜ் போகாம ஃபுட் டெலிவரி செஸ்துனாவு? சார் காலேஜ் சார் சார் உங்க அப்பனா சார் கொடுப்பா. இந்த மாதிரி வேலை பார்த்தா சார் என் விஷயம் நானே கட்டிக்க முடியும். உங்க வீட்டுல கட்ட மாட்டாங்களா? கிளிப்பானுங்க சார். எங்க தாத்தா இருக்கானே கோப்பண்ணா, எங்களுக்குன்ற இருந்த ரெண்டு கிரவுண்ட் வீட்டா வெறும் 12,000 ரூபாய்க்கு வித்தான் சார். அது மட்டுமா, அந்த 12,000 ரூபாய எங்க அப்ப மானம் கட்டவன் குடிச்சே காலி பண்ணா தெரியுமா? பண்ணுவான் பண்ணுவான். இவனுங்க எப்படி சார் எனக்கு ஃபீஸ் கட்டுவானுங்க? அது தெரியாம நீ வேற அடிக்கிற. சரிடா மனமுடு, சரிடா மனமுடு. நீ என்ன உன் தாத்தாவை நினைச்சுக்க, உனக்கு நானு என்ன வேணா பண்றேன், என்ன வேணும் சொல்லு. சரி எனக்கு 5-star ரேட்டிங் தெரியா? அல்ப கேக்குறதான் கேக்குற, வேற எதனா கேளு. என்ன கட்டலாம் குடுப்பியா? என்னது தெரியல. அந்த பொண்ணு என்ன கட்டி வைக்கிறியா?
என்ன யோசிக்கிற? எப்ப முகூர்த்தன்னு யோசிக்கிறான் நாமனமுடு? அப்ப உண்மையாவே அந்த பொண்ணு கட்டி வைக்க போறியா? ஆமாடா, அது அண்ணன் இல்லடி பேய். எனக்கு தெரியும். யா மீரா அவைலபிள்? ஹாய், உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா? ஆமா, ரொம்ப. ரெண்டு மனசும் ஒத்து போச்சு போல. போச்சு. ஏய் கத்தாத. அம்மா, நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? கேட்டதுமே எடுத்து கொடுக்கற பொறுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டி தொங்கடா பிள்ளா, எந்த குண்டி தெரிய நீக்கு? நேனு யாரு தெளிசா? ஏய் எறகைய, பேய் தானே? என்ன பேய்னா பயப்படணும்? ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன? இங்க பார், உன் இடத்துல என் அண்ணன் மட்டும் இருந்திருந்தா இங்க நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவான்? ஏண்டி கிறுக்க நாத்தனாரே, பில்டப் குடுக்கறத விட்டுட்டு நீயே வந்து எடுத்துக்க வேண்டியதானே? சாரி சார், இங்க மேட்ட நீ தோங்க, நீ நான் தெகிர ஆடி மிசுவி கொந்தி நிட்டு பேசுனு. ஐயோ, மூச்சு இருக்க, நீ பேய் போயிடுச்சு. போயிடுச்சா? அது எனக்கு ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் போகிற மாதிரி தெரியல. ஒருவேளை சார்ஜ் ஏதாவது வருமோ? அண்ணி, பேய் போகிற மாதிரி எத்தாச்சும் பண்ணணும்.